Hello guys, welcome to our channel. In this video, we will enter TALLY system in the system. If the system is on, right click and refresh click. We will shortcut key on the F. Okay, TALLY application is on the desktop. TALLY erp9. I use the version of erp9. Okay, click and open. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல டாலியில லெஜர் எப்படி நோட் பண்ணணும், குரூப்ஸ் எப்படி நோட் பண்ணணும், அண்ட் வவுச்சர்ஸ் எப்படி நோட் பண்ணணும்ங்கறத பேசிக்ஸ் கான்செப்டா நாங்க போட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் லைசன்சிங் ஆபரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இதை வந்து எப்ப நீங்க யூஸ் பண்ணணும்னா, நீங்க எங்கேயாவது ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, ஒர்க்ல வந்துட்டு இப்ப எப்படி டிரைவிங்ஸ்க்குலாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி டாலி யூஸ் பண்றதுக்கும் டாலியோட லைசன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த லைசன்ஸ்ல ஒரு பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் ஆபரேஷனுக்குள்ளேயே போகும். இதெல்லாம் நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்கேயாவது ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்ல வந்து அவங்களாம் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு வேலிடா ஜிஎஸ்டி பின் நம்பர்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து லைசன்ஸ் அவைலபிள் இருக்கும். அவங்க லைசன்ஸ் வாங்கி அவங்களோட பின் நம்பர் போட்டு நீங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நீங்க சும்மா லேர்ன் பண்றதுக்காக ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட்ல தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும், நீங்க ஒர்க் போய் அங்க உங்களுக்கு அவங்க பின் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சும்மா யூஸ் பண்ணும்போது ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட்ல தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? டாலியில மோஸ்ட்லி மவுஸ் யூஸ் பண்ணவே கூடாது, எல்லாமே ஷார்ட் கீஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் தான். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே சைட்ல ரெட் கலர்ல ஐகான் காமிக்குது பாத்தீங்களா, அதெல்லாமே அந்த ஆப்ஷனோட ஷார்ட்கட் கீஸ். இப்போ நீங்க ஆக்டிவேட் லைசன்ஸ்குள்ள போகணும்னா அதோட ஷார்ட்கட் கீ என்னது, ஏ. ஆனா வெறும் ஏ நமக்கு கொடுக்கல, கீழே வந்து லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஒரு லைன் இருந்தது அப்படின்னா ஆல்ட் பிளஸ் அந்த லெட்டர், அதோட ஷார்ட்கட் கீ. டபுள் லைன் இருந்தது அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் அந்த லெட்டர், இது அதோட ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க ஷாப்ல பாருங்க, ஷார்ப்புக்கு ஷார்ட்கட் கீ என்னது, எஸ் இருக்கு, அதுக்கு கீழே டபுள் லைன் இருக்கு, அப்ப கண்ட்ரோல் பிளஸ் எஸ். ஷார்ப்போட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பிளஸ் எஸ். ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட்ல பாருங்களேன், டபிள்யூ இருக்கு, அதுக்கு கீழே சிங்கிள் லைன் தான் இருக்கு, அப்ப அதோட ஷார்ட்கட் கீ ஆல்ட் பிளஸ் டபிள்யூ. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு வெறும் நார்மலா லெட்டர் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க நார்மல் லெட்டரை டைப் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லைன் இருந்ததுன்னா ஆல்ட் பிளஸ் அந்த லெட்டர், டபுள் லைன் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பிளஸ் அந்த லெட்டர். ஓகேங்களா? இப்போ ஒர்க் அண்ட் எஜுகேஷன் மோட்ல கர்சர் வச்சுக்கலாம். பேஜ் அப், பேஜ் டவுன், எண்ட் ஹோம் சொல்லிட்டு லேப்டாப்ல நாலு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா. அந்த கர்சர் மூவ் பண்ணி கூட நீங்க இங்க கொண்டு வந்துக்கலாம். இதுல பாருங்களேன், என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் மோட்ல போயிடும். இல்லைன்னா நீங்க ஆல்ட் பிளஸ் டபிள்யூ முறை ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டர் கொடுத்தே உள்ள என்ட்ரி ஆகிக்கிறேன். நான் என்டர் கொடுத்த உடனே பாருங்களேன், ரெண்டு ஆப்ஷன் நமக்கு கேட்குது. என்னது, சில்வர் எடிஷன் மோட், சிங்கிள் யூசர். கோல்ட் எடிஷன் மோட், மல்டிபிள் யூசர். ஓகேங்களா? இதுல வந்து சும்மா நம்ம எஜுகேஷனுக்கு தான் ஒர்க் பண்றோம், சோ நான் சிங்கிள் யூசர்லயே இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பாருங்களேன், ஆல்ட் பிளஸ் ஐ. இப்போ இதுல வந்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நம்மளோட டாலியோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆயிருக்கு இல்லைங்களா. இதோட பேத் வந்து நம்மளுக்கு கீழே காமிக்கும். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டாலி மெயின்ல இருந்தோம், இப்போ இதுல இருக்கோம் கேட்வே ஆஃப் டாலி. சோ இங்க நமக்கு கேட்வே ஆஃப் டாலின்னு காமிச்சிருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்டைல்ல இருந்தோம், சோ அது வந்து டாலி மைன். இப்போ நம்ம இங்க இருக்கோம் கேட்வே ஆஃப் டாலில. சோ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க, கேட்வே ஆஃப் டாலின்னு காமிக்குது. ஓகேங்களா? நீங்க எஜுகேஷன் மூல ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே டாலிக்குள்ள வந்த உடனே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் கம்பெனியை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அந்த கம்பெனில தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இதுல எப்படி கம்பெனி கிரியேஷனுக்குள்ள போறது, இந்த சைடு பாருங்க, இங்க நமக்கு ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் காமிக்கும். இதுல இந்த ஆப்ஷன் பாருங்களேன், கம்பெனி இன்ஃபோ, அதோட ஷார்ட்கட் கீ என்னது, F3. வெறும் F3ங்களா, இல்ல கீழே வந்து நம்மளுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு லைன் இருந்தா ஆல்ட், ஆல்ட் பிளஸ் F3. ஓகேங்களா? ஆல்ட் பிளஸ் F3 பிரஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம கம்பெனி இன்ஃபோ கூட வந்தாச்சு. ஓகேங்களா? இதுல பாருங்க, பார்த்து என்ன காமிக்குது, ஃபர்ஸ்ட் டாலி மைன்ல இருந்தோம், நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டாலி, இப்ப நம்ம கம்பெனி இன்ஃபோ கூட இருக்கோம். ஓகேங்களா? இதுல செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம நியூவா தான் கம்பெனி கிரியேட் பண்ண போறோம், சோ கிரியேட் கம்பெனி. இப்ப நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா செலக்ட் பண்ணும் போது ஒவ்வொரு லெட்டர் போல்டா காமிக்குது பாத்தீங்களா,
அதெல்லாம் அதோட ஷார்ட்கட் கீஸ் ஓகேங்களா. இப்ப நான் கிரியேட் கம்பெனில கர்சர் வச்சுக்கிட்டு அதோட ஷார்ட்கட் கீ என்னது சி, சி பிரஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிரியேட் கம்பெனிக்குள்ள போயிடும். ஆனா அதுல லைன்ஸ் ஏதாவது இருக்கா, கீழே லைன்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் சி மட்டும் தான் இருக்கு. சோ சி மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கம்பெனிக்குள்ள போயிடும் ஓகேங்களா. இங்க பாருங்க, இங்க டைரக்டரி. இப்ப நம்ம கிரியேட் கம்பெனி கிரியேஷன் குள்ள இருக்கோம், பாத் பாத்துக்கோங்க. டாலி மெயின்ல இருந்தோம், நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டாலி, நெக்ஸ்ட் கம்பெனி இன்ஃபோ, இப்போ கம்பெனி கிரியேஷன்ல இருக்கோம் ஓகேங்களா. இதுல டைரக்டரி பாருங்க, இந்த கம்பெனி வந்து நம்ம ஃபைல்ஸ்ல எங்க சேவ் ஆகுது அப்படிங்கறத இங்க டைரக்டரியில காமிக்கும். சி கோலன்ல யூசர் ஃபைல்ஸ் குள்ள, பப்ளிக் ஃபைல் குள்ள, டாலி ERP9 குள்ள, டேட்டா ஃபைல்ல நமக்கு எது ஸ்டோர் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்பெனியோட நேம், கம்பெனியோட நேம் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேம் என்ன போட்டீங்களோ அதே மெயிலிங் நேம்ல வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அட்ரஸ். உங்க கம்பெனியோட அட்ரஸ் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து நான் சும்மா XX, YY, ZZ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட என்னோட அட்ரஸ் முடியுது. அப்ப நான் கண்ட்ரிக்கு போகணும். எப்படி போறது, நான் என்டர் கொடுத்து டைப் பண்ண எனக்கு அது டைப் ஆகிட்டே தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி. அப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா நீங்க டபுள் என்ட்ரி கொடுக்கணும். டபுள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னாதான் நெக்ஸ்ட்க்கு வரும் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாங்களா, எல்லாம் இருக்கட்டும், வேணும் நீங்க டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி, கண்ட்ரியில பாருங்க என்ன கண்ட்ரி, இந்தியா. ஐ என்ன நீங்க டைப் பண்ணா கூட போதும். நமக்கு ஐஎன்ல ஸ்டார்ட் ஆகுற எல்லா கம்பெனிஸ்மே, ஐ மீன் கண்ட்ரிஸ்மே நம்மளுக்கு இந்த சைடு லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுல நீங்க எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டா ஓகே. இப்ப நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியான் செலக்ட் பண்ண உடனே பாருங்க ஸ்டேட் என்னன்னு கேக்குது. என்ன ஸ்டேட், தமிழ்நாடு. அதே மாதிரி நீங்க ஒரு 3 letters டைப் பண்ணீங்கன்னா போதும், நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் வில்லேஜஸ்ல ஃபில்டர் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்க அதுல இருந்து எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பின்கோட் கேக்குது, பின்கோடு 641664. உங்க பின்கோடு எதுவோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ். இதுல டெலிபோன் நம்பர், டெலிபோன் நம்பர் அப்படின்னா லேண்ட்லைன் நம்பர். உங்க ஆபீஸ்ல லேண்ட்லைன் இருக்கு, அதோட நம்பர் இருக்குன்னா நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், உங்க பர்சனல் மொபைல் நம்பரை நீங்க இங்க ஃபில் பண்ணுவீங்க ஓகேங்களா. அந்த மொபைல் நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ஸ் நம்பர், உங்க கம்பெனிக்கும் தனியா ஃபேக்ஸ் மிஷின் இருக்கு, அதை நீங்க வந்து ஃபேக்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றீங்கன்னா அந்த நம்பரை நீங்க இதுல ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமெயில் ஐடி, வெப்சைட் இதெல்லாம் உங்க கம்பெனிக்கு தனித்தனியா இருக்கு, நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் இங்க ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஃபினான்ஷியல் இயர், பிகினிங் அண்ட் ஃப்ரம் ஓகேங்களா. ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னது, எப்பவுமே 1/4 தான் நமக்கு ஃபினான்ஷியல் இயர் ஒவ்வொரு இயருமே ஓகேங்களா. சோ இங்க 1/4 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்டே ஃபிக்ஸ்டா வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் ஒரு இயர் எப்ப முடியும்னா 1/4 ஸ்டார்ட் ஆகி 31/3 நமக்கு ஃபினிஷ் ஆகும் ஓகேங்களா. சோ ஃபினான்ஷியல் இயர் வந்து 1/4, இந்த இயர் 2022ங்கிறங்காடி நான் 2022 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எப்போ ஃபினான்ஷியல் இயர் பிகின் பண்றீங்களோ அப்பதான் புக்ஸும் பிகின் பண்ணுவீங்க இல்லைங்களா. சோ ரெண்டுமே சேம் டேட்டா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, டாலி வேலிட் பாஸ்வேர்டு. இந்த கம்பெனியை நீங்க மட்டும் தான் ஓபன் பண்ணி பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க இந்த கம்பெனிக்கு மட்டும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் டாலி வேலிட் பாஸ்வேர்டு. நீங்க எந்த பாஸ்வேர்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்றதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கேரக்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர், அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம போக போக பாக்கலாம் ஓகேங்களா. தென் இந்த ஆப்ஷன்லாம் இப்போதைக்கு வேணுமா, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. இப்போ இங்கே ஒரு என்டர் கொடுங்க, நம்மளுக்கு பாருங்களேன் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. தென் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு சேவ் ஆகிட்டு அக்செப்ட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துடலாம், நோ கொடுத்துடலாம். நோவோட ஷார்ட்கட் கே என், எஸ்ஸோட ஷார்ட்கட் கே ஒய் ஓகேங்களா. இப்போ நான் நோ கொடுக்குறேன் பாருங்க, நம்மளுக்கு கர்சர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து வந்து நிற்கிது. இது வரைக்கும் நீங்க சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. டாலில மட்டும் சேவ்க்கு கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஓகேங்களா. கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு சேவ் ஆகும். இப்ப பாருங்க அந்த கம்பெனி சேவ் ஆயிட்டு நம்மளுக்கு மறுபடியும் எங்க வந்திருக்கு, கம்பெனி இன்ஃபோக்குள்ள வந்திருக்கு. இந்த சைட் பாருங்களேன், நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி இங்க காமிக்கும், BROSY ACADEMY. BROSY 143 வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த கம்பெனி, இப்போ BROSY ACADEMY வந்து நமக்கு ஹைலைட் ஆயிருக்கு.
எந்த கம்பெனி நம்மளுக்கு ஹைலைட் ஆகி போல்டா காமிக்குதோ அந்த கம்பெனில தான் இப்ப நாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஒர்க்னா டேலிக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப நான் BROSY 143 குள்ள வரணும்னா அதை செலக்ட் பண்ணனா போதும், BROSY 143 குள்ள வந்துடும். இல்ல BROSY அகாடமி போகணும்னா BROSY அகாடமியை செலக்ட் பண்ணா போதும், அதுக்குள்ள போயிடும். ஓகேங்களா? சரி, இதுல இப்ப நாம கம்பெனியை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க டேலியை க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் உள்ள வரும்போது நம்மளுக்கு இங்க காமிக்காது BROSY அகாடமி கிரியேட் பண்ண கம்பெனி. அப்ப நீங்க எங்க போகணும்? செலக்ட் கம்பெனில போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வரலாங்களா? எப்படி டேலியை க்ளோஸ் பண்றது? இங்க நான் இன்டூ மார்க் கொடுக்குறேன், எனக்கு க்ளோஸே ஆகல. டேலியை நீங்க க்ளோஸ் பண்ணணும்னா எஸ்கேப் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு டைம் எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வெளியே வராது, ஒவ்வொரு பார்த்தாதான் வெளியே வரும். இப்ப நாம கம்பெனி இன்ஃபோக்குள்ள இருக்கும். ஒரு டைம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி வரும், எகைன் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா டாலி மெயின் வரும், எகைன் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வெளியே போகும். ஓகேங்களா? இப்ப நான் கம்பெனி இன்ஃபோல இருக்க எஸ்கேப் கொடுக்குறேன். பாருங்களேன், கேட்வே ஆஃப் டாலி, எகைன் எஸ்கேப் கொடுத்தனா குவைட் கேக்குது. இங்க நீங்க என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் BROSY அகாடமின்னு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிருந்தேன், அத போய் நான் ஓபன் பண்ண போறேன். எகைன் டாலியை ஓபன் பண்றேன். என்னது BROSY அகாடமி, அதை ஓபன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கம்பெனி இன்ஃபோக்குள்ள வந்துட்டு செலக்ட் கம்பெனி இதை செலக்ட் பண்ணுங்க. இதுல பாருங்களேன், நான் இது வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கணும் அது எல்லாமே நமக்கு இங்க காமிக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து BROSY அகாடமி தான் ஓபன் ஆகணும். சோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா போதும், எனக்கு அந்த கம்பெனி வந்து இங்க வந்துடும். இந்த மாதிரிதான் நீங்க வந்து ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஷர்ட் கம்பெனி. இங்க நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த கம்பெனில நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ண கம்பெனி, அதை மட்டும் தான் நம்ம இங்க ஓபன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் ரெண்டு கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன். இதுல எனக்கு ரெண்டு கம்பெனியுமே ரீசெண்ட்ல வேண்டாம், ஒரு கம்பெனி மட்டும் தான் ரீசெண்ட்ல வேணும். அப்ப இன்னொரு கம்பெனியை நம்ம இங்க இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்ப ரீசெண்ட்ல இருந்து நம்ம இன்னொரு கம்பெனியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட்ல இருந்து மட்டும் தான் ரிமூவ் பண்றோம், பெர்மனெண்டா டெலிட் பண்ணல. ஓகேங்களா? அப்ப எப்படி ரிமூவ் பண்ணணும்? அதுக்குதான் ஷட் கம்பெனி, ஷட் கம்பெனிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, நம்ம ரீசெண்ட்ல இருக்கிற ரெண்டு கம்பெனிஸ்மே இங்க காமிக்கும். ஒன்னு BROSY 143, தென் வந்து BROSY அகாடமி. இப்ப நான் வந்து BROSY 143 ஷட் பண்றேன். அப்ப அதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. அப்படிதான். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு BROSY 143 வந்து இங்க காமிக்கல, BROSY அகாடமி தான் காமிச்சிருக்கு. ஏன்னா இந்த கம்பெனி நாம ஷட் பண்ணிட்டோம். ஷட் பண்றீங்க அப்படின்னா ரீசெண்ட்ல இருந்து மட்டும் தான் டெலிட் பண்றீங்க, பெர்மனெண்டா டெலிட் பண்ணல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரியேட் கம்பெனி நம்ம பார்த்தாச்சு. தென் ஆல்டர். ஆல்டர் அப்படின்னா ஒரு கம்பெனில நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஆனா மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது மாத்தி டைப் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர்க்குள்ள வந்துட்டு அந்த கம்பெனிய நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, BROSY அகாடமி, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்களேன், இவ்வளவுதான் நான் போட்டிருந்தேன். இப்ப நான் வந்து மொபைல் நம்பர் இங்க ஃபில் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மொபைல் நம்பர்ல கர்சர் வச்சுட்டு மொபைல் நம்பரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். அவ்வளவுதான், நான் ஆல்டர் பண்ணியாச்சு. இப்ப எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஃபுல்லா வெளியே வராது, ஒவ்வொரு இதா தான் நம்மளுக்கு வெளியே வரும், ஒவ்வொரு பார்த்தா. ஓகேங்களா? சரி, இப்ப நான் ஒரு கம்பெனி தேவையில்லாம கிரியேட் பண்ணிருக்கேன், அதை நான் வந்து பெர்மனெண்டா டெலிட் பண்ணணும். அதை எப்படி டெலிட் பண்றது? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் பிளஸ் டி. ஓகேங்களா? இப்ப நான் செலக்ட் கம்பெனிக்குள்ள வந்துட்டு ரெண்டு கம்பெனியுமே இப்ப அகாடமி தான் ஓப்பன்ல இருக்கு, நான் BROSY 143 ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு BROSY அகாடமி அப்படிங்கிற கம்பெனி வேண்டாம், பெர்மனெண்டா நான் வந்து டெலிட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் BROSY அகாடமிக்குள்ள நீங்க இருக்கணும். சோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆல்டர் வந்துருங்க, இதுல BROSY அகாடமி செலக்ட் பண்ணுங்க, ஆல்ட் பிளஸ் பி கொடுங்க. பாருங்களேன், டெலிட் பண்றாமா கேக்குதுங்களா? இதுல நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கம்பெனி டெலிட் ஆயிடும், நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிட் ஆகாம அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் பெர்மனெண்டா டெலிட் பண்றேன் அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்.
ரீசெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஷட் கம்பெனி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் BROSY ACADEMY பெர்மனண்டா டெலிட் பண்றேன். சோ எஸ் கொடுத்துட்டு வை கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆர் யூ ஷோர் கேக்குது? எஸ் ஷோர். சோ நான் டெலிட் பண்ணியாச்சு. இப்ப பேக் ஸ்பேஸ் வந்துட்டு செல்ஃப் கம்பெனில போய் பார்த்தா கூட நமக்கு BROSY ACADEMY வந்து இருக்காது. ஏன்னா நான் பெர்மனண்டா டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, சேஞ்ச் டாலி வேலட். இது வந்து நீங்க பாஸ்வேர்ட் போடுவீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா இதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மல்டிபிள் லெஜர் எப்படி கிரியேட் பண்றது, டெபிட் கிரெடிட் எப்படி வவுச்சர்ல நோட் பண்றது, இந்த ஆப்ஷன்ல பாக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY ACADEMY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ டேலி நான் க்ளோஸ் பண்ண போறேன். எஸ்கேப் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா டேலி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.